ஜாய் ஆலுக்காஸ் தங்க நகைக்கடை நிறுவனத்தின் உரிமையாளர் ஜாய் ஆலுக்காஸ் திருப்பூர் வஞ்சிபாளையம் பகுதியில் உள்ள மதர் தெரசா அமைதி இல்லத்தின் புதிய கட்டட வளாகத்திற்கு நன்கொடை கொடுத்ததோடு அக்கட்டிடத்தையும் திறந்து வைத்து நெகிழ செய்திருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் வஞ்சிபாளையம் பகுதியில் உள்ளது மதர் தெரசா அனுமதி இல்லம். இங்கு மனநலம் குன்றிய மற்றும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நடக்க முடியாத குழந்தைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்டு வருகிறது. சுமார் 7 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த இல்லத்தில் மொத்தம் 16 குழந்தைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த இல்லத்தின் புதிய கட்டடத்திற்கு சுமார் 50 லட்சம் ரூபாயை நன்கொடையாக வழங்கியுள்ளனர் ஜாய் ஆலுக்காஸ் நகைக்கடை நிறுவனத்தின் உரிமையாளர் ஜாய் ஆலுக்காஸ் மற்றும் அவரது மனைவி ஜாலி ஆலுக்காஸ். நன்கொடை அளித்தது மட்டுமின்றி நேரில் சென்று அக்கட்டிடத்தை திறந்தும் வைத்தனர் அவர்கள். மேலும் பக்கத்தில் இருந்து அக்குழந்தைகளுக்கு தேவையான பிற வசதிகளையும் செய்து தர 35 லட்சம் ரூபாயை நன்கொடை வழங்கி உதவ இருப்பதாகவும் தெரிவித்தனர். இது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஹியர் அண்ட் வி கிவ் சம் டொனேஷன் ஃபார் இன் அவர் சைட் அண்ட் இது நல்ல ரீதியிலெல்லாம் நடக்கணுண்டு. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. நமக்கு இவட நேரில் வந்து காணானாய்ட்டு நமக்கு சாதிச்சதில் வலிய சந்தோஷம்ண்டு. ஈ குட்டிகளையொக்கே கண்டு அப்பழான அவரிலூடையான தெய்வத்தின் முகம் காணானாய்ட்டு ஞாபகம் சாதிச்சது. எல்லாத்தினும் நன்றி. இதுக்கு பாகாகன் கழிஞ்சால் வளரே சந்தோஷம். எல்லா மகத்துவம் தெய்வத்தின். இக்குழந்தைகளை கவனித்து பராமரிக்கும் கன்னியாஸ்திரிகள் நம்மிடம் பேசும்போது இங்குள்ள குழந்தைகள் தெய்வத்துக்கு சமமானவர்கள். அவர்களை பராமரிப்பது தெய்வத்திற்கு செய்யும் ஊழியமாக கருதுகிறோம். இங்குள்ள ஒவ்வொரு குழந்தையும் தங்களுக்கு என்ன வேண்டும் என கூற முடியாத அல்லது நடக்க முடியாத படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய நிலையில் இருப்பர். எல்லா காரியங்களும் ஞான் என்ற காரியங்களும் எந்தொக்கே ஞான் செய்யணும் அதுபோல தான் அவருக்கு எல்லா காரியங்களும் நாம் செய்து கொடுக்கணும். மனநலம் குன்றிய குழந்தைகளாக அவர்கள் இருப்பதால் அவர்களை குளிப்பாட்டுவது முதல் உடைகளை மாற்றும் வரை அனைத்து பராமரிப்பையும் நாங்களே மேற்கொள்வோம். எங்களுக்கு கூடுதலாக வசதிகள் கிடைத்தால் இன்னும் கூடுதலான குழந்தைகளை பராமரிக்க முடியும் என்றும் தெரிவித்தனர். பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.